பார்த்துட்டிங்கன்னா குழந்தைங்க படிக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு என்னங்க பண்ணுறது? அவங்கள நம்மளை அவங்கள போய் படின்னு சொன்னால் படிக்க மாட்டாங்க, அவங்களுக்காக தோணா தானே படிப்பாங்க. அப்போ இதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சதுமே யூடியூப்பில் சகல கலா வள்ளி மாலைன்னு சொல்லிட்டு, சரிங்களா, அதை வந்து என்ன பண்ணிடுங்க, யூடியூப்பில் போட்டுவிட்ருங்க. தன்னை போல் காலில் காதில் வந்து உழுகும். அதை போய் நீங்கள் கேளுன்னு சொல்லாதீங்க, எதுவுமே சொல்லாதீங்க, நீங்கள் பாட்டுக்கு விட்டுருங்க. தன்னை போல் காதில் உழுகும், அது சரஸ்வதியோட துதிப்பாடும், சரிங்களா. அப்போ வந்து அந்த பாட்டு சகல கலா வள்ளி மாலை, இதை வந்து காதில் உழுந்தா தன்னை போல் படிக்க ஆரம்பிப்பாங்க, ஓகேங்களா. இது வந்து குழந்தைகளுக்கு படிக்கிறோன்னு நினைக்கிறவங்க, அதாவது படிப்பு தடப்படுது இல்லை படிப்பு ஏற மாட்டேங்குது, மைண்டில் ஏற மாட்டேங்குது சொன்னால் படிக்கவே மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு, ஓகேங்களா. அதே மாதிரி தயிரில் சர்க்கரை போட்டு கலந்து கொடுக்கலாம், அது படிப்பு கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் 32 எண்ணெய் அவங்களுக்கு என்ன பண்ணிடலாம், ஒரு பேப்பரில் எழுதி பேக்கில் வச்சு விட்றலாம், இல்லை அவங்க கையில் எழுதி விட்றலாம், இல்லை அவங்க அவங்க யூஸ் பண்ணுற வாட்டர் கேனில் எழுதிடலாம், சரிங்களா. இதுவும் அவங்களுக்கு வந்து ஒரு படிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். அதுக்குண்டான ஒரு டியூஷனாக டியூஷன் மிஸ் அமைவாங்க, சரிங்களா. அந்த படிக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கண்டிப்பாக வரும். குழந்தையாக இருந்தாங்க கூட இன்ட்ரெஸ்ட் எடுத்து உட்காந்து படிப்பாங்க, சரிங்களா. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன், பா சொல்லுங்கள்.